கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதன் எதிரொலியாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விவேகானந்தன் வழங்க கேட்கலாம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கர்நாடக மாநில அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டிற்கு 160,000 கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டலுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. நேற்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 135,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 150,000 கனஅடியாக அதிகரித்தது. தற்பொழுது நாம் நிற்கக்கூடிய பகுதி ஒகேனக்கல் ஊட்டமலை. இந்த 160,000 கனஅடி தண்ணீர் தற்பொழுது தமிழக எல்லையை வந்தடைந்துள்ளது. இதனால் காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடி சமதள பகுதிகளுக்கு தண்ணீர் பாய தொடங்கியிருக்கிறது. இதனால் இந்த ஒகேனக்கல் ஊட்டமலை பகுதியில் ஆற்றங்கரையோரம் உள்ள தங்கும் விடுதிகள் முழுவதுமாக தண்ணீர் தற்பொழுது சூழ்ந்து வருகிறது. அதே போல் ஒகேனக்கல் கரை ஆற்றங்கரையோரம் உள்ள பகுதிகளிலும் ஒரு சில வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் கடந்த சில நாட்களாகவே நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியதும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் மேடான பகுதிக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஒகேனக்கல் பகுதியிலும் தங்குவதற்கான வசதிகள் முகாம் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுகிறது. தற்பொழுது தமிழக எண்ணெயான பிலிகுண்டலுக்கு 160,000 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. மேலும் நீர்வரத்து அதிகரித்தால் இந்த பகுதி முழுவதுமாகவே தண்ணீர் அதிக அளவில் சூழும் நிலையில் இருந்து வருகிறது. தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமாக மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பணியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒகேனக்கல்லில் இருந்து விவேகானந்தன்.